Hello friends, welcome to MAKKALSEVAI channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இருந்து ஒரு புதிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான வெப்சைட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ அத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட வெப்சைட்டு தான். இது வரைக்கும் நம்ம இந்த வெப்சைட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த வெப்சைட்டை ஒரு சில நேரத்தில் வந்து சர்வர் இஷ்யூஸ் காரணமாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல. ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியாத வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக லிங்க் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதன் காரணமாக தான் வந்து இப்போதைக்கு டிஆர்பி புதிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெப்சைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்கை டேரெக்டாக இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ டிஆர்பி வெப்சைட் ஃபார் பீட்டா வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த புதிய வெப்சைட்டுக்கு நீங்கள் வருவீங்க. ஓகே, trb.tnschool.government.in இதோட அஃபிஷியல் வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி வந்து பார்த்தா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்பிக்கு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக அதேமாரி தான் இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா பழைய வெப்சைட்டை பொறுத்திருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்ல செப்பரேட்டாக லிங்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் தனியாக தான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி லிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து அப்படி வந்து கிடையாது. நம்ம வந்து பார்த்தோம். ஸோ தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக, நோட்டிஃபிகேஷன் தனியாக, அந்தமாரி வெப்சைட்டை வந்து பார்த்தோம். ஒரு புதுசாக கிரியேட் பண்ணி நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ரீசெண்டாக எந்தெந்த எக்ஸாம் வந்திருக்கு, அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன நடந்திருக்கிறத நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்தா ஸோ நம்ம லெக்சருக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம், நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. ஸோ குடியுரிமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டெட்டுக்கு வந்து பார்த்தா எப்போ எக்ஸாமினேஷன் நடக்கும், அதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ அப்படின்றது எல்லா லிங்க்குமே இங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்தால் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க, அதை போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுப்பாங்க, சரி வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், இன்டர்வியூ எப்போ நடக்கணும் மாரி. ஸோ டிஎன்பிஎஸ்சி எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதேமாரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தா இன்னும் ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்குமான எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்க்கான பதவி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேணுன்றது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஓகே, இதை வந்து பார்த்தா எக்ஸாம் டேஷ்போர்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஆல்மோஸ்ட் நீங்கள் எக்ஸாம் டேஷ்போர்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே கீழே வந்தால் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தரையுமே வந்து பார்த்தா அந்த டிஆர்பி என்னென்ன ப்ரெஸ் நியூஸ்லாம் வருதோ அதிலையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இருக்குது பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் நியூஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லேட்டஸ்ட்டாக வர எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தா லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இம்பார்ட்டன் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் தற்சமயத்துக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது ஸோ நார்மலாக டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி கொடுத்துருந்தாலும் அதேமாரி தான் வந்து பார்த்தா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன் அப்டேட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, எப்போ அதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதன் மூலமாக வந்து ஈஸியாகவே எல்லா எக்ஸாமினேஷன் எப்போன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாகவே வந்துருக்கும். ஓகே, ஸோ இதான் அதுக்கான அப்டேட். அதுக்கடுத்து இன்னும் வந்து பார்த்தா நிறைய லிங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டுக்கு வந்து செப்பரேட்டாக லிங்க் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ண தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்தா இப்போதைக்கு ஆப்ஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதற்கு பாருங்கள் லேட்டஸ்ட் ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். அதேமாரி அச்சீவ்மெண்ட் என்ன எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ரெக்யூர்மெண்ட் இருக்குது பாருங்கள். இதில் போனால் கூட நீங்கள் ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாம். ஸோ எக்ஸாம் கேண்டிடேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் சர்வீஸை பொறுத்திருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி வந்து பார்த்தா ஹால் டிக்கெட் உள்ளது இந்தமாதிரி டிஎன்பிஎஸ்சி நம்ம எப்படி அப்லோட் பண்ணுமோ எப்படி அப்ளை பண்ணுமோ அதேமாரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆனுவல் பிளானர் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். அதேமாரி ரிசல்ட்டு அதுமாதிரி ஆனுவலோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபை மார்க் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எவ்வளோ குவாலிஃபை மார்க் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ஆன்சர் கீ சிலையும் உங்களுக்கு வந்து செப்பரேட் லிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ புதிய வெப்சைட் இதான் வந்து கொடுத்துருக்காங்க, பீட்டா வெர்ஷன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய வெப்சைட் வந்து பார்த்தா
இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ தான் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணதால் அதை வச்சிருக்காங்க. போக போக பழைய வெப்சைட் வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டிஎன் டெட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கும் டெட் எக்ஸாமில் எப்போ நடந்துச்சு, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்னே வந்து சொல்லலாம். புதிய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, இது மூலமாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். பட் பழைய வெப்சைட்டை பொறுத்திருக்கா நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தேடணும், ஏன்னா இவ்வளோ லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான லிங்க் எங்கன்றது வந்து போய் தேடுற மாதிரி இருக்கும். பட் இப்போ கொடுத்துற வெப்சைட் அப்படி வந்து கிடையாது, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக போயிட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.